அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோல பார்க்க இருக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்பராமாயணம். டிஎன்பிஎஸ்சி வந்து நம்ம சிலபஸா கொடுத்துருக்காங்க கம்பராமாயணம். இந்த கம்பராமாயணத்துல அதன் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், பாவாகை, சிறந்த தொடர்கள்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து பழைய புத்தகம் புது புக்கும் எல்லாம் கம்பைன் பண்ணி முக்கியமான தொடர்கள் அதனுடைய பாடல்கள் எல்லாம் சொல்றேன் இந்த வீடியோல. கம்பராமாயணம், கம்பராமாயணத்தை இயற்றியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பர். இவர் வந்து 12 நூற்றாண்டை சேர்ந்தவர். இவருடைய தந்தை பெயர் வந்து பார்த்தோம்னா ஆதித்தன். அந்த இவர் எங்க பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா தேரழந்தூர் அப்படின்ற ஊர்ல பிறந்தாரு. இது வந்து பார்த்தோம்னா நாகை மாவட்டத்துல மயிலாடுதுறைக்கு அருகில இருக்கு. அதாவது கம்பர் வந்து 2 குலோத்துங்கன் வாழ்ந்தது வாழ்ந்தவர். இவர் வந்து திருவண்ணை நல்லூர் சரையப்ப வள்ளல் வந்து ஆதரிச்சிருக்காரு. இவர் வந்து செய் நன்றி மறவா இயல்பினன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செய் நன்றி மறவா இயல்பினன் யாருன்னு கேட்பாங்க, அது வந்து கம்பர். செய் நன்றி மறவா இயல்பினர் வந்து கம்பர். எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, தன்னை ஆதரிச்ச வள்ளலான சடையப்ப வள்ளல 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் என பாராட்டி சிறப்பிச்சிருக்காரு. இந்த கம்பர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கம்பராமாயணம், சடகோபர் அந்தாதி, 770, சிலை 70, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம், இதெல்லாம் வந்து இவர் எழுதிய நூல்கள். இவர் காலத்துல வாழ்ந்த புலவர்கள் வேற யாருன்னா வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 12 நூற்றாண்டு காலத்துல வாழ்ந்த புலவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பர். இவர் கூட இருந்தவர் ஜெயங்கொண்டார், ஒட்டக்கொத்தர், புகழேந்தி புலவர், இவங்க எல்லாம் ஒரு சமகாலத்து புலவர்னு சொல்லுவாங்க. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன், கல்வியில் பெரியல் கம்பன் அப்படின்ற தொடர்களால கம்பரை வந்து பெருமைப்படுத்தலாம். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று பாரதியார் வந்து கம்பரை புகழ்ந்து பாடியிருக்காரு. பாரதியார் வேற என்ன சொல்றாரு அப்படின்னா, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு பாரதியார் பெருமைப்படுறாரு. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு பாரதியார் பெருமைப்படுறாரு. இந்த கம்பராமாயணத்துடைய நூற்குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ராமனுடைய வரலாற்றை கூறக்கூடிய ஒரு நூல். இது வந்து வடமொழியில வந்து வால்மீகி அப்படின்ற ஒரு எழுதினாரு. அதை தழுவிதான் தமிழ்ல கம்பர் எழுதியிருக்காரு. இவரு அந்த நூலுக்கு இட்ட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராமாவதாரம் அப்படின்னு முதல் முதல் இட்டாரு. அதன் பிறகு வந்து கம்பராமாயணம் பெயர் மாறிடுச்சு. இந்த கம்பராமாயணத்துல மொத்தம் 6 காண்டங்கள் இருக்கு. என்னென்ன காண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிர்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என 6 காண்டங்களை கொண்டது இந்த கம்பராமாயணம். 7 காண்டமான உத்தரகாண்டம்னு ஒன்னு இருக்கு. இந்த 6 காண்டத்தினுடைய ராமனுடைய வரலாறு முழுவதும் சொல்லும். இந்த 7 காண்டத்துல உத்தரகாண்டம் வந்து ஒட்டக்கொத்தர் எழுதியிருக்காரு. இதுல என்னன்னா, ராமனுடைய பிள்ளைகளான லவன் குசன் பத்தி சொல்லக்கூடிய காண்டம் தான் வந்து உத்தரகாண்டம். காண்டம் அப்படின்னா பெரும் பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. படலம் அப்படின்னு உட்பிரிவுன்னு சொல்லுவாங்க. தமிழ் இலக்கியத்துல காப்பிய வளர்ச்சி கம்பர் படைப்பினால் உச்சநிலையை அடைந்ததுன்னு சொல்லுவாங்க. கம்பராமாயணத்தின் சிறப்ப கருதியும் திருக்குறளின் பெருமை கருதியும் 2 நூல்களே தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்றாங்க பெரியோர்கள். கம்பராமாயணம் அப்படின்னு பெருங்காப்பியத்திற்கு உரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்றது. கம்பராமாயணம் வந்து பார்த்தா அப்படின்னா பெருங்காப்பியம் சொன்னா அதுக்கு என்ன இலக்கணங்கள் என்னென்ன இருக்கோ அது முழுமையாக பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்பராமாயணம். பொருள், அணி, நடை ஆகியவற்றால் சிறந்தது. கற்போருக்கு வந்து இனிமையை தரும் கவிச்சுவை நிறைந்தது. கற்போருக்கு இனிமையை தரக்கூடிய கவிச்சுவை வந்து நிறைஞ்சிருக்கு இந்த கம்பராமாயணத்துல. சொருச்சுவையும் பொருச்சுவையும் தமிழ் பண்பாடும் மிருந்திருக்கு. நமக்கு பாடப்பகுதியா இது பழைய புத்தகம், பழைய புத்தகம் 10 வகுப்பு. இந்த பாடப்பகுதியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, கம்பராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல இருந்து சொல்றாங்க. கம்பராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்திருக்க பாடப்பகுதி வந்து குகப்படலம். கம்பராமாயணத்துல அயோத்தியா காண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 காண்டம். இதுல வந்து 13 படலங்கள் இருக்கு. நமக்கு வந்து இந்த குகப்படலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கங்கை படலம் 7 படலமாகும். இந்த குகப்படலம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து சின்ன முன்கதை சுருக்கம்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பாக்கலாம். அயோத்திய நாட்டு மன்னன் வந்து தசரதன், அவருடைய மனைவி வந்து கைகேயி, அவருடைய தோழி வந்து மந்தாரை,
இவங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா தசரதனுக்கு 4 புதல்வர்கள் இருந்தாங்க. தன் மூத்த மகன் ராமனுக்கு வந்து முடிசூத்தான் வந்து தசரதன் ஆசைப்பட்டான். ஆனா தசரனுடைய மனைவியான கைகேயி, அவளுடைய தோழி மந்தாரை ராமன் முடிசூடுவதை விரும்பல. எனவே கைகேயின் மனத்தை வந்து மந்தர வஞ்சகமாக உரையாடி மாற்றிட்டா. மனமாறிய கைகேயி தசரனிடம் தான் பெற்ற 2 வரங்களை பயன்படுத்தி ராமன் காடு செல்லவும் தன் மகன் பரதன் வந்து நாடாளவும் வேணும்னு கேட்டுக்கிட்டா. அதனால மணிமுடி சூட புறப்பட்டு வந்த ராமன் கைகேயி வந்து சொல்றா, நீ 14 ஆண்டுகள் காடு செல்ல வேண்டும், இது மன்னன் ஆணை அப்படின்னு சொல்றா கைகேயி. அதனால ராமன் வந்து பணிவுடன் ஏற்றுக்கிறான். தன் மனைவி சீதையுடன் தம்பி லக்னனுடன் காட்டிற்கு புறப்பட்டு செல்றான். செல்லும் வழியில கங்கை கரையை அடையும் போது அங்கே அன்பே வடிவான வேட்டுவ தலைவன் குகனை வந்து ராமன் சந்திக்கிறான். அந்த குகனுடைய வருகையை வந்து நம்மளுக்கு ஒரு பாடலா கொடுத்துருக்காங்க, அது என்ன பாடல்னு பார்க்கலாம். ஆய காளையின் 1000 நம்பிக்கை நாயகன் போர் குகன் என்னும் நாமத்தான், தூய கங்கை துறைவிடும் தொன்மையான், காய வில்லினன் கல்திரல் தோழினான் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து குகனை பத்தி தான் சொல்றாங்க. என்னன்னா ஆய காளையன் அப்படின்னா அந்த நேரத்தில் பொருள், அந்த நேரத்துல 1000 அம்பிக்கு நாயகன் அப்படின்னா அம்பி என்றால் இங்க படகு, 1000 அம்பின்னா 1000 படகுகளுக்கு தலைவன் அப்படின்னு சொல்றாங்க. போர்குகன் என்னும் நாமத்தான், அதாவது போர்குணம் கொண்ட குகன் அப்படின்ற பெயர் கொண்டவன் யார் அவன்னா, தூய கங்கை துறைவிடும் தொன்மையான் காய வில்லினன் கல்திரல் தோழினான் சொல்றாங்க. தூய கங்கை, அந்த கங்கை கரைய துறை அப்படின்னா இங்க வந்து தோணித்துறை, தோழி துணைக்கு தொன்மையானவன். காயும் வில்லினன் அப்படின்னா பகைவர்களை அழிக்கும் வில்லாற்றல் பெற்றவன் தான் குகன். காயும் வில்லினன் கல் திரள்னா கல் என்றால் மாலை, இங்க திரள்னா திரட்சி, மலையை போன்று திரட்சியான தோள்களை உடையவன் அப்படின்னு பொருள் இந்த பாடலுக்கு. இப்ப பாடல் ஒரு முறை படிக்கிற பாருங்க. ஆய காளையின் 1000 அம்பிக்கு நாயகன் போர் குகன் எனும் நாமத்தான், தூய கங்கை துறைவிடும் தொன்மையான், காயும் வில்லினன் கல்திரல் தோழினான் அப்படின்னு இது பொருள். இதுல போர்குகன் அப்படின்னு இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா, 2 வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகையும் மிக மிக முக்கியமானது. கல்திரல் தோல் அப்படின்னா ஓமை தொகை, கல்திரல் தோல்னா ஓமை தொகை. அடுத்து வந்து குகனுடைய இப்ப நம்ம வருகை தான் பார்த்தோம், இப்ப அடுத்தது குகன் வந்து தோன்றான். அந்த தோன்றதை இப்ப பார்க்கலாம், குகனின் தோற்றம் அப்படின்னு 2 பாடல் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, துடியன் ஆயினல் தோல் செருப்பு ஆத்தவேர், அடியன் அல் செறிந்ததன்ன நிறுத்தினான், நெடியதானை நெருங்கலின் நீர்முகில், இடியனோடு எழுந்தலான ஈட்டினான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த துடி அப்படின்னா பறை, அல் என்றால் இருள், அதாவது குகன் துடி என்னும் பறையை உடையவனா, வேட்டை நாய்களை கொண்டிருக்காங்க. அதான் துடியன் நாயினன், நாயினா இங்க வேட்டை நாய்கள் பேரு. தோல் செருப்பு அணிந்த பெருங்கால்களை உடையவன், அதாவது தோல் செருப்பு ஆர்த்தபே ரடியன் அப்படின்னு சொல்றாங்க. அல்சரில் அல் என்றால் இன் இருள், அல்சரிந்தன்ன நிறுத்தினாள் அப்படின்னா அல் என்றால் இருள், இருள் போன்ற கரிய நிறத்தை உடையவன், அது கருப்பாகிறான். நெடியதானை நெடுங்கல்லின் நீர்முகில் அப்படின்னா நெடியதானை நெருங்கலின், அது கரியமேக கூட்டம் திறந்த வந்தது போல மிகுந்த படைபலம் உடைய படைபடத்தோட வரான் யாருன்னா குகன். அதான் அந்த பாடலுடைய பொருள். இங்க துடியன் அப்படின்னா பறை, அதாவது குகனுடைய தோற்றத்தை எப்படி சொல்றாங்க பாக்கலாம். துடியன் ஆயினன் தோல் செருப்பு ஆர்த்தவேர், அடியன் அல் செறித்ததன்ன நிறுத்தினான், நெடியதானை நெருங்கலின் நீர்முகில், இடியனோடு எழுந்தலான்ன ஈட்டினான். அதாவது இங்க துடியன்னா பறை, நாயினா வேட்டை நாய்களை உடையவன், தோல் செருப்பு அதாவது தோல் தாளான செருப்புகளை அணிந்த பெரிய கால்களை உடையவன், அல் செறிந்தன்ன நிறுத்தினான், அல் என்றால் இருள், அல் என்றால் இருள், இருளை போன்ற கரிய நிறத்தை உடையவன், நெறியதானே நெருங்கலின் நீர்முகில் அப்படின்னா கரிய மேக கூட்டம் திறந்து வந்ததால் போல மிகுந்த படைபலம் உடையதா வரான் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடல்ல. ஈட்டினான் அப்படின்னு நீர்முகில் அப்படின்னத்துக்கான இலக்கணம் குறிப்பு என்னன்னா, 2 உருவம் பயணம் உடன்தொப்ப தொகை மிக மிக முக்கியமானது. நீர்முகில் அப்படின்னு 2 உருவம் பயணம் உடன்தொகை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அடுத்த பாடல் ஒண்ணு இருக்கு, அது என்ன பாடல் பார்க்கலாம்.
குகன் வந்து ராமனை காண வருவதா சொல்றாங்க. அந்த பாடல் ஒன்னு இருக்கு, சிரிங்கி பேரம் என திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகர் உரை வாழ்க்கையன் ஒருங்குதேனோடு மீன் உபகாரத்தான் இருந்த வள்ளலை காண வந்தேதினான் அப்படின்னு சொல்றாங்க அந்த பாடல. அந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பாக்கலாம். சிரிங்கி பேரம் அப்படின்னா கங்கை நதிக்கரையில் உள்ள சிரிங்கி பேரம் என திரை கங்கையின், அதாவது திரை அப்படின்னா அலை அலைகடலை போல அலைகளை கொண்ட கங்கை கரையுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் பேர் தான் சிரிங்கி பேரம். மருங்கு தோன்றும் நகர் உரை வாழ்க்கையின், மருங்கு தோன்றும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரை சார்ந்த வாழ்க்கையை ஒரு தலைவன் தான் யாருன்னா குகன். ஒருங்கு தேனோடு மீன் ஓப்ப காரத்தான், தவச்சாலையில வள்ளல இருந்து தவச்சாலையில் உள்ள வள்ளலான ராமனை காண தேனும் மீனோடு கொண்டு சென்றான், தேன மீனையும் எடுத்து சென்றான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடலுடைய பொருள் மிக மிக முக்கியமானது. அடுத்து நாலாவது பாடல, கூவா முன்னம் இளையோன் குறுகினி ஆவான் யார் என்ன அன்பின் இறஞ்சினான் தேவா நின்கழல் சேவிக்க வந்தனேன் நாவாய் வெட்டுவன் நாய் அடியேன் என்றான். யாருன்னா குகன் சொல்றான் ராமனை பார்த்து. குகன் வந்து ராமனை பார்த்து சொல்றான் என்னன்னா, ராமன் வந்து குகனை அடைக்கிறதுக்கு முன்னாடி இளையவனாகிய லக்குவன் வந்து அவனை நெருங்கி யார் நீ என அப்படின்னு வேணாவற மாதிரி இந்த க்வெஸ்சன் வந்திருக்கு. கூவா முன்னர், அதாவது கூவா முன்னர்னா ராமன் வந்து குகன் அழைக்கிறான் அழைக்கிறதுக்கு முன்னாடி இளையோன் அப்படின்னா இங்க லக்குவனன், குறுகினி ஆவான், குறுகி ஆவான் யார் என அன்பின் இறைஞ்சினான், அன்பா கேக்குறான் குகனை பார்த்து லக்குவனன், தேவா நின் கழல் சேவிக்க வந்தனேன் நாவாய் வேட்டுவன் அடியே நாய் அடியேன் என்றான். குகன் சொல்றான் அன்போடு சொல்றான் என்ன சொல்றான்னா, தேவா இறைவா நின் கழல் அப்படின்னா வணங்கி சொல்றான் ராமன் கிட்ட, தேவா நின் கழல் சேவிக்க வந்தனேன் நாவாய் வேட்டுவன் நாய் அடியேன் அப்படின்னு சொல்றான். நாவா என படகுன்னு சொல்லியிருக்கேன், தேவா நின்கழ தன்னை சேவிக்கிறதுக்காக, அதாவது நாயினும் அடியவனாகிய வேட்டுவன் யான் தங்களின் திருவடிகளை வணங்க வந்துள்ளேன் அப்படின்னு சொல்றான் குகனு. மிக மிக முக்கியமானது. இங்க கூவா முன்னர் அப்படின்னா அடைக்கும் முன்னாடின்னு பேரு, குறுகி அப்படின்னா நெருங்கின்னு அர்த்தம், இறைஞ்சி அப்படின்னா வணங்கி, சேவிக்கனா வணங்க, நாவாயினா படகு. இந்த இலக்கண குறிப்பில் வந்து கூவா அப்படின்னா ஈறுகட்டு எதிர்மறை பெயரச்சம், குறுகி சேவிக்கெல்லாம் வந்து வினையச்சங்கள், தேவா அப்படின்னா விழி, கடல் அப்படின்னா தானியாகு பெயர், வந்தனன் அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுற்று. மிக மிக முக்கியமான இலக்கண குறிப்புகள் இதெல்லாம். அடுத்தது வந்து குகனை குறித்து ராமன் லக்குணன் கூறுறான், மிக மிக முக்கியமான ஒரு பாடல் இது. குகனை குறித்து ராமன் லக்குணன் கூறியது, தேன மீன வந்து விருப்பத்துக்கு வந்ததாக குகன் கூறுறான் கொடுக்கறதுக்காக. அது சொல்லி முடிச்ச உடனே அது பிறகு ராமன் வந்து குகனை பாராட்டுறான். அவன் பாடல்லாம் இருக்கு, சீர்த்த அப்படின்னா சிறந்தனா பவித்திரமான தூய்மையானது. அதுக்கப்புறம் மிக முக்கியமானது, குகன் வந்து வேண்டுகோள் வைக்கிறான் தன் கூடவே தங்க சொல்லி. அப்புறம் குகனை தன்னுடன் இருக்க ராமன் வந்து அனுமதிக்கிறான். குகன் வந்து கொண்டு வந்த படகுல வந்து மூவரும் புறப்படுறாங்க. குகன் வந்து படகு எப்படி செலுத்துறான், மிக மிக முக்கியமான பாடல் இது. விடுநனி கடிதன்றான் மெய்யுயிர் அணையானும் முடிகின நெடுவாய் நெடுநாவாய் முறிதிரை நெடுநீர்வாய் கடிதினில் மன அண்ண கதியது செல நின்றார் இடர் உரம் அரையோரம் எரியுரம் எழுகினார் அப்படின்னா விடுநனி அப்படின்னா விடுநனி கடிதென்றான் கடிது அப்படின்றான் விரைவாக, அதாவது விரைந்து படகை செலுத்துமாறு குகனுக்கு வந்து ராமன் கட்டளையிடுறான். உயிரின் ஏவலுக்கு வந்து மெய் செயல்படும் போது குகனும், அதாவது உயிரினுடைய உயிரினுடைய உயிர் சொல்லும் போது நம்முடைய உடம்பு வேகமா எவ்வளவு வேகமா செயல்படுதோ அது போல குகனம் படகனை விரைந்து செலுத்துறான். அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, விடுநனி கடிதென்றான் மெய் உயிர் அணையானும் முடிகின நெடுநாவாய் முறிதிரை நெடுநீர்வாய் கடிதனின் மட அண்ண கதியது செல நின்றார். அதாவது மடங்கி விடக்கூடிய அலைகளுடைய கங்கை ஆற்றுல இளம் அண்ணன் வந்து விரைந்து செல்வதை போன்று படகு போதும், அதாவது கடிதனில் மட அண்ண கதியது செல் நின்றார். இடர் உரம் அறையோரம் எரியுரம் எழுகினார் அவர்கள் பிரிவினால் அனல்பட்ட மெழுகு போல துன்பமுற்று அந்தனர்களாம் மனமுருகி நின்றாங்களாம் அப்படின்னு பாடல் சொல்றாங்க. மிக மிக முக்கியமான பாடல். விடுநனி கடிதென்றான் உயிர் மெய் உயிர் அணையானும் முருகின நெடுநாவாய் முறிதிரை நெடுநீர்வாய் கடிதினில் மட அண்ண கதியது செயல் செல நின்றார். இடர் உரம் அறையோரம் எரியூரம் எழுகினார் கடிது அப்படின்னா விரைவாக, முறியினா செலுத்தினான், முறிதிரைனா மடங்கி விழும் அலை, அது அந்த அலை வந்து இப்படி மடங்கி மடங்கி விழுமா, இடர்னா துன்பம், நடிகடிது அப்படின்னா உரிச்சொற்றல், நெடுநாவாயினா நெடுநீர்னா பண்பு தொகைகள்,
அப்புறம் வந்து மிக முக்கியமான அடுத்த ஒரு பாடல, துன்புலது நீ நன்றோ சுகமுழுது அதுவன்றி பின்புலதிலை மண்ணும் பிரிவுளதென உன்னேல் முன்புலம் ஒரு நாள்வேம் முடிவுளதென உண்ணா அன்புல இனி நாம் ஓர் ஐவர்களாய் உளரானோம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன, இதனுடைய பொருள் என்ன பார்க்கலாம். துன்புலது நீ நன்றோ சுகமுழுது அதுவன்றி அப்படின்னா, துன்புலது நீ நன்றோ சுகமுழுது அதுவன்றி அப்படின்னா, துன்பம் வந்துச்சுன்னா அதன் அடுத்து இன்பம் வருவது இயற்கை அப்படின்னு சொல்றாங்க. பின்புலதிலை மண்ணும் பிரிவுளதென உன்னேல், உன்னேல் அப்படின்னா இங்க நினைக்காதுன்னு அர்த்தம். இப்பிரிவு வந்து இந்த பிரிவு வந்து இடைக்காலத்தை, அதாவது இடைக்காலத்தை தான் அது, அதை நிறுத்தி நீ வருந்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது முன்புலன் ஆழ்வு முடிவுளதென உண்ணா அன்புலை இனி நாம் ஒரு ஐவர்கள் உள்ளம் அப்படின்னு சொல்றாரு. அது இதுக்கு முன்னாடி நாங்க நாலு பேர் தான் இருந்தோம், விரிந்த அன்பினால் உன்னுடைய அன்பினால் இனி நாங்க உன்னோட சேர்த்து நாங்க அஞ்சு பேர் அப்படின்னு சொல்றாரு ராமனு. மிக மிக முக்கியமான பாடல் இதுல. துன்பு அப்படின்னா துன்பம், உண்மையல் அப்படின்னா நினைக்காதே அப்படின்னு பொருள் இருக்கு. மிக மிக முக்கியமான ஒரு ஒரு பாடல். அப்புறம் புது புக்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய சமச்சீர் 2019 பதிப்புல ஒரு சில பாடல்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பாலகாண்டத்துல ஆற்று பாடலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படலத்துல ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. அது என்ன பாடல் அப்படின்னு பாக்கலாம். காதுகு சோலைதோறும் செண்பக காடுதோறும் கோவிதழ் பொய்கதோறும் புதுமணர் தடங்கதோறும் மாதவி வேல் புக வனந்தோறும் வயல்களோறும் மோதிய உடம்புதோறும் முயிரென்ற உலாயதன்றே அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, மகரந்த வந்து சிந்துகின்ற சோலைகள் வந்து மரம் செறிந்த செண்பக காடுகள் அரும்புகள் அவிழ்த்து மலரும் பொய்கைகள்ல, பொய்கள்னா குளங்கள், அப்புறம் புதுமணல் தடாகங்கள், புதுமணல் இருக்கக்கூடிய தடாகங்கள் நீர்நிலைகள்ல, குறுக்கத்தி கொடி வேலியுடன் கூடிய கமுக தோட்டங்கள்ல, நெல் வயல்கள், இவை அனைத்திலும் வந்து பரவி பாய்கிறதா அந்த சரையு நதி. அது ஓர் உயர் அது வந்து பார்த்தோம்னா ஓர் உயிர் வந்து பல உடல்கள்ல ஊடுருவி உலாவது போல பல இடங்கள்ல பாய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாலகாண்டத்துல ஆற்று பாடத்துல இருக்கு இந்த பாடலு. அடுத்து அது பாலகாண்டத்துல நாட்டு பாடலாம் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு. இந்த பாடல் என்னன்னா, இயற்கை குளிர்ச்சிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதான தோற்றமளிப்பதாக கம்பனை வந்து கவி காட்டுறாங்க. அதாவது என்னன்னா, இயற்கைக்கு வந்து குழுவிட்டிருக்கக்கூடிய காட்சியை பெரிய கலை நிகழ்ச்சியாகவே நடக்குது அப்படின்னு சொல்றாரு கம்பர். என்னன்னா, தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் முழவினேங்க குவளைகள் விழித்து நோக்க தொண்டிரை எழினி காட்ட தேம்பிடி மகரியாழின் வண்டுனி வண்டுகளின் எழுது பாட மருத விற்றிருக்கும் மாதோ அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய பாடல் என்ன பொருள் அப்படின்னு பாக்கலாம். தண்டலை மயில்கள், அது தன்னா குளிர்ந்த, தன்னு நம்மளுக்கு ஒரு பொருள் தெரியும், குளிர்ந்த அப்படின்னு பொருள் இருக்கு. அதாவது குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் வந்து, அதாவது தண்டலை மயில்கள்னா குளிர்ந்த சோலைகள் வந்து மயில்கள் வந்து அழகுற ஆடுதான். தாமரை விளக்கந்தாங்க அப்படின்னா, அது தாமரை வந்து விரிதாமரை மலர்கள் வந்து விளக்குகள் ஏற்றியது போல தோன்றுதான். அந்த தாமரை விரிஞ்சி இருக்கிறது வந்து விளக்குகள் ஏற்றி இருக்கிற மாதிரி தோணுதான். கொண்டல்கள் முழவி நோங்க கோவளைகள் விழித்து நோக்க அப்படின்னா, கொண்டல்கள் அப்படின்னா மேகங்கள், அந்த மேகங்கள் வந்து முழவி நோங்கன்னா இடிச்சு மத்தன ஒளியா வந்து எழும்புதான். அப்போ வந்து அந்த அப்போது கோவளை மலர்கள் வந்து கண் திறக்கிற மாதிரி இருக்கான். அது கோவளை மலர்கள் கண்கள் விழித்து பார்ப்பது போல காண நீர்நிலைகள் எழுப்பும் மலைகள், அதாவது தொண்டி திரை எழி நிகாட்ட தேம்பிடி மகர யாழின் அப்படின்னா, அந்த நீர்நிலை அதெல்லாம் பார்க்கும்போது நீர்நிலைகள் எழுப்பக்கூடிய அலைகள் திரைசீலைகளால் விரிதான். மகர யாழியின் தேன் ஒத்த இசை போல வண்டுகள் ரீங்காரம் பாட மருதம் வந்து வீற்றிருக்கான். அந்த மருத நிலம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்மளுக்கு இன்னொரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னா, பாலகாண்டத்துல நாட்டு படம் அப்படின்ற ஒரு படம் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அது 84 பாடல் கம்பராமாயணத்துல. அது என்ன பாடல் பார்க்கலாம். அது ஒன்று இருக்கிறதுனால இன்னொன்று வந்து அடையாளப்படுத்தப்படுது அப்படின்ற உண்மையை கொண்டு ஒரு நாட்டின் பெருமையும் புலப்படுத்துவது வந்து கம்பனுடைய உத்தி வந்து மிக மிக போற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான பாடல் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் திண்மை இல்லையோர் நேசரு நின்றையமையால் உண்மை இல்லை பொய்யூரின்மையால் வெண்மை இல்லை பல கேள்வி மேவாள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா, கோசல நாட்டுல வந்து வறுமை சிறிதும் இல்லாததால கொடைக்கு அங்க இடம் இல்லையாம். அதான் வன்மை இல்லையோர் வறுமையின்மையால்,
வன்மை இல்லையோர் வறுமை வன்மை இல்லை, அதாவது அந்த நாட்டுல வந்து வறுமை அப்படின்னு இல்லாதனால கொடை அப்படின்னு சொல்ல கொடை கொடுக்கறது, அதாவது தானம் கொடுக்கறதுக்கு அங்க இடம் இல்லையா அந்த கோசல நாட்டுல. திண்மையில்லையோர் நேசரி நின்றமையால், நேசரு நன்றின்மையால், திண்மையில்லை நேசரு நன்றின்மையால் அப்படின்னா நேருக்கு நேர் வந்து போர் புரிவர் இல்லாதனால உடல் வலிமையை எடுத்துக்காட்ட அங்க வாய்ப்பு கிடையாது. உண்மையில்லை பொய்யுரைமையால், பொய்மொழி அப்படி இல்லாதனால மெய் அப்படின்னு தனித்து அங்க விளக்க முடியாதான். வெண்மை இல்லை பல கேள்வி மேவால் மேபவளால் அப்படின்னா பல வகை கேள்வி செல்வம் மிகுந்து விளங்குறதுனால அங்கு அறியாமை சிறிதும் இல்லையா அந்த கோசல நாட்டுல மிக மிக முக்கியமானது. அதாவது பாடல் ஒன்று பார்க்கலாம். வன்மை இல்லையோர் வறுமையின்மையால், திண்மை இல்லையோர் நேசரு நன்றின்மையால், உண்மை இல்லை பொய்யுரையின்மையால், வெண்மை இல்லை பல கேள்வி மேவையால், வெண்மை இல்லை பல கேள்வி மேவலால் அப்படின்னா பல வகை கேள்வி செல்வம் மிகுந்த அங்கு விளக்கத்தினால அங்கு அறியாமை அப்படின்றதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அயோத்திய காண்டத்துல கங்கை படத்துல ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. நமக்கு அடுத்த பாடல் ஒண்ணு கொடுத்திருக்காங்க, அது என்ன பாடலாம்? அயோத்திய காண்டத்துல கங்கை படலம், கங்கை கான் படலத்துல ராமனுடைய அழக வந்து கம்பர் எப்படி அழைக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு பாடல் இருக்காங்க. அதாவது கம்பர் எப்படிப்பட்டவர் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன விஷயம் சொல்றாங்க. கவிதைகள் மூலம் பெறும் இன்பங்கள் எத்தனையோ, அதில் ஒன்று சந்த இன்பம். பொருள் புரியாவிடனும் சந்த இன்பம் மகிழ்ச்சி ஊட்டம். ஓசை தரும் இன்பம் ஓமையில்லா இன்பமாடா அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. மிக மிக முக்கியமானது, இப்ப எந்த புக்கிலுமே இல்ல. ஓசை தரும் இன்பம் ஓமையில்லா இன்பமடா அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதி. ஓசை தரும் இன்பம் ஓமையில்லா இன்பமடா அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதி. இப்ப அந்த பாடல் பார்க்கலாம். கம்பராமாயணத்தை அந்த பாடல் 2317 பாடல் அது, கங்கை கான் பாடல் இருக்கு அயோத்திய காண்டத்துல. ஆழ நெடுதிரை ஆறு கலந்து இவர் போவாரோ, வேட நெடும்படைக்கு கண்டு விளங்கிடம் வில்லாளோ, தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ, ஏழமை வேடன் இறந்தினன் என்று ஏனை ஏசாரோ அப்படின்னு பாடல் இருக்கு. இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆழமும் பெரிய அலைகளையும் உடைய கங்கை கற்றை கடந்து செல்றாரு. அதான் ஆழ நெடுதிரை ஆறு கடந்து இவர் போவாரோ அப்படின்னா ஆழமும் பெரிய அலைகளையும் உடைய கங்கை கரையை கடந்து போவாரோ, வேழ நெடும்படைக்கு கண்டு விளங்கிடும் வில்லாளோ. அதாவது வேழம்னா வேழம் நெடும்படைக்கு அப்படின்னா யானைகளை கொண்ட சேனையை கொண்ட கண்டு வந்து புறமுது காட்டை விலகி செல்கிற வீரனோ, தோழமை என்று அவர் சொல்லிய ஒரு சொல் சொல்லன்றோ. அதாவது தோழமை என்று ராமன் வந்து சொன்ன சொல் வந்து ஒப்பற்ற சொல் அது. தோழமை என்னால் இவர்களை கடந்து போகாவிட்டால், அதாவது சொல்றாங்க ஏழமை வேடன் இறந்தினன், அதான் அர்ப்பணாகி இந்த வேடன் இறந்திருக்கலாமே, என்ன உலகத்தார் என்னை பழி சொல்ல மாட்டாங்களோ அப்படின்னு சொல்றாரு. ஐதய கண்டத்துல கங்கை படலம் அப்படின்னு ஒரு படலம் இருக்கு, அந்த படத்துல ஒரு பாடல் இருக்கு 1926 பாடலு. ராமனுடைய கம்பன் என்ன பண்றாரு, ராமனுடைய மாநிற மேனியை வந்து வர்ணிக்கும் போது கம்பன் வந்து பார்த்தா அப்படின்னா மை மகரதம் மரகதம், மை மரகதம் என்றெல்லாம் ஓமையை சொல்லி நிறைவாக சொல்ல இயலவில்லை என்பதை ஐயோ அப்படின்னு பொருள் வைக்கிறாரு. அந்த பாடல் என்ன அப்படின்னு பாக்கலாம். வெய்யோன் ஒளிதனி மேனியில் விரிசோதனையில் மறைய, பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ, ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடையான் அப்படின்னு சொல்றார் கம்பர். என்னன்னா வெய்யோ ஒளிதன் மேனியில் விரிசோதனையில் மறைய அப்படின்னா பகலில் பட்டோல் இருந்து பார்த்தோம்னா ராமனுடைய நீலமேனியில் பட்டு இல்லை எனும்படி மறைத்து விட மறைச்சிருந்தான், அவன் மேனியை இல்லைன்னு மறைச்சிருந்தான். இடையே இல்லை எனும்படி, அதாவது அத சொல்றாங்க, பொய்யோ எனும் இடையாளோடு, அதை இடையாளோடும் அப்படின்னா சீதையோடு அப்படின்னு பேரு, இளையனோடு அப்படின்னா லக்னோடு போனானா, மையோ அவன் நிறம் வந்து மையோ பச்சை நிற மரகதமோ, அதான் சொல்றாங்க மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ, ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகு உடையான் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பொருள் அப்படின்னா அவனுடைய நிறம் வந்து மையோ பச்சை நிற மரகதமோ மறிக்கின்ற நீலக்கடலோ கார்மேகமோ, ஐயோ அப்படின்னு சொல்லி ஒப்பற்ற அழிய அழகினுடைய உடைய வடிவு கொண்டவன் ராமன் அப்படின்னு சொல்றாரு கம்பரு.
மிக மிக முக்கியமான பாடல்கள் இதெல்லாம். அப்புறம் நம்மளுக்கு வந்து பத்தாம் புதிய புத்தகம் 2019 யுத்த காண்டத்துல கும்பகர்ணன் வதை படலம் அப்படின்னு ஒரு படலம் இருக்கு. அந்த படலத்துல என்ன சொல்ல வர்றாருனா, கம்பர் உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையில் அமைந்த சந்தம் வந்து பார்த்தோம்னா இடிக்கும் காட்சியை இருந்து கண்முன் எழுப்புதான் அந்த பாடல். அந்த அந்த பாடல் இருக்கான் என்ன அப்படின்னு பாடலும் பார்க்கலாம். அதாவது என்னன்னா உலக்கையா இருக்கிறதுல அது உலக்கைய வந்து மாறி மாறி நம்ம இடிக்க டங் டங் டங்குன்னு மாத்தி மாத்தி இடிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ஓசையில் அமைந்த சந்தம் வந்து இடிக்கும் காட்சியை வந்து கண்முன்ன வந்து எழுப்புதான் அந்த பாடல். அது என்ன பாடல் அப்படின்னு பாக்கலாம். உறங்குகின்ற கும்பகண்ண உங்கள் மாயா வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று கான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் அப்படின்னு அந்த பாடல் இருக்கு. அந்த பாடல் வந்து பார்த்தா 7316 பாடல் கம்பராமாயணத்தினர். இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா உறங்குகின்ற கம்பனே கும்பகர்ணனே, அதாவது உறங்குகின்ற கும்பகண்ணா உறங்குகின்ற கும்பகர்ணனே உங்கள் மாயா வாழ்வெல்லாம் உங்களுடைய பொய்யான வாழ்வு எல்லாம் இன்றிலிருந்து இறங்குகின்றது தொடங்கிவிட்டது. அதாவது இறங்குகின்றது இன்றுகான் அதனை காண்பதற்காக எழுந்திரு எழுந்திரு கரங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையிலே, அதாவது காற்றாடி போல எல்லா இடங்களும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனுக்கு தூதரானவர் கையில் இனி படுத்து உறங்குவாயாக அப்படின்னு சொல்லி அந்த பாடல் சொல்றாங்க. அது அந்த பாடல் படிக்கிற பாருங்க. உறங்குகின்ற கும்பகண்ணா உங்கள் மாயா வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில் பிடித்த காலது கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி இறந்து உறங்குவாய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல் எப்படி இருக்கு அப்படின்னா உலக்கை மாறி மாறி இருக்கக்கூடிய ஒத்த ஓசை அமைந்த சந்தத்துல இருக்கான் அந்த பாடல் காட்சி கண்முன்ன எழுப்புதான் சொல்றாங்க. கம்பனுக்கு என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தா கல்வியில் பெரியவன் கம்பன், கம்பன் விட்டு கட்டு தெரியும் கவிபாடம், சோழ நாட்டு திருவந்தூரை சார்ந்தவர் இவரு, திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலால் இவர் ஆதரிக்கப்பட்டிருக்காரு. விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உரியவன் தான் கம்பன், விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உரியவன் கம்பன். கம்பன் வந்து தன்னுடைய இந்த ராமாயணத்துக்கு எழுந்த பேர் முதல்வர்கள் ராமதாவாரம் பேர் ராமவாதாரம் அப்படின்னு பெயர் வச்சாரு. கம்பர் வந்து எங்க பிறந்தா தேரெழுந்தூர்ல பிறந்தாரு. இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய அவைகள புலவர். இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா சரஸ்வதி அந்தாதி, சடகோபர அந்தாதி, திருக்கை வழக்கம், 770 சிலை 70 முதலிய நூல்கள் இவர் இயற்றியது. அப்புறம் கம்பர் எழுதிய ஒரு பாடலை வந்து நம்ம பழைய புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. அது என்ன பாடல் அப்படின்னா உழைவின் சிறப்பு பத்தி சொல்றாங்க. அந்த பாடலு அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேடி பிடிக்கும் கை, வேல்வேந்தர் நோக்கும் கை, ஆழிதிருத்தி அருளும் கை, சூழ்வினையை நீக்கும் கை, என்றும் நிலைத்திருக்கும் கை, நீடூழி காக்கும் கை, காராளர் கை அப்படின்னு சொல்றாரு கம்பரு. காராளர் அப்படின்னா மேகத்தை ஆளுகின்ற உழவர், மிக மிக முக்கியமானது. கம்பர் வந்து 12வது நூற்றாண்டை சேர்ந்தவர். கல்வியில் பெரியர் கம்பர், கம்பன் விட்டு கட்டு தெரியும் கவிபாடம், இவருடைய நூல்கள் வந்து கம்பராமாயணம், சடகுபர அந்தாதி, 770 சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம் இவருடைய நூல்கள். தேரெழுந்தூர் எங்க இருக்குன்னா மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருக்கு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோல ஏதாவது விட்டு இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க.